மக்கா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு ஆளுங்கட்சியும் இப்படி அசிங்கப்பட்டது இல்லையா. அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு ஊருக்கு ஓட்டு கேட்க போறாரு, அவரை ஊர் ஜனங்க வழிமறைச்சு ஊருக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. வட சென்னையில் திமுக வேட்பாளரை விரட்டி விட்டுருக்காங்க. திருவள்ளூரில் என்னடான்னா திமுக எம்எல்ஏவை விரட்டி விட்டுருக்காங்க. தேனியில் அண்ணன் தங்க தமிழ் செல்வன் சொந்த கட்சிக்காரங்களே கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்தையும் விட ஐயா ஸ்டாலினை ஒரு அம்மா நடு ரோட்டில் நிற்க வச்சு கேட்டாங்க வேறு ஒரு கேள்வி. மாடல் கும்பலோட மானம் காற்றுல பறக்குது. சரி மக்களே, புரிஞ்சதை பாருங்கள். எல்லா விவகாரங்களையும் விரிவான செய்திகளில் விளக்கமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்கும் நடக்காத ஒரு அவமானம் ஐயா ஸ்டாலினுக்கு நடந்து போச்சுயா. பிரச்சாரம் பண்ண போன ஐயா ஸ்டாலினை ஒரு பெண் நடு ரோட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்டு திணற அடிச்சிட்டாங்க. அமைச்சர் பொன்முடியும் அமைச்சர் மஸ்தானும் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் மேடையில் வச்சு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க ஐயா. யார் ஓட்டு கேட்கறது, ரெண்டு பேரில் யார் பெரியாள்னு சண்டை போட்டுக்கிடுதாங்க. நம்ம கலைஞர் பொதுச் செயலாளர் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கா பேராசிரியர் கா பொன்முடி அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தேனியில் பிரச்சாரம் பண்ண போன அண்ணன் தங்கத்தமிழ் செல்வேன் உடன்பிறப்பு கேட்ட ஒரு கேள்வியாளர் டென்ஷன் ஆகிட்டார். ஒன்றுமில்லை, மகளிர் உரிமைத் தொகையை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு மனுஷனாயா நீ, கட்சிக்காரனா இருந்துட்டு இப்படி கேக்குறேன்னு அண்ணன் தங்க தமிழ் செல்வன் கோவப்பட்டுட்டாரு. திருவள்ளூர்ல பிரச்சாரம் பண்ண போன திமுக எம்எல்ஏ கிட்ட ஒரு எம்எல்ஏவா என்ன நல்லது பண்ணீங்கன்னு ஒரு கேள்விய பொதுமக்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு திமுக எம்எல்ஏ போயா வாயான்னு பொதுமக்களை பார்த்து ஒருமையில பேசியிருக்காருப்பா. புரிஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். அசிங்கப்பட்டார் ஆட்டோக்காரருங்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் நடு ரோட்டில் அவமானப்பட்டிருக்கார். ஈரோட்டை சேர்ந்த ஒரு பெண், சாதாரண காய்கறி விற்கிற ஒரு பெண் ஐயா ஸ்டாலினை நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் சொல்ல முடியாத ஐயா ஸ்டாலின் நீங்கள் கேட்குறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு பாருங்க ஒரு ஓட்டம், நீங்களே பாருங்கள். ஐயா ஸ்டாலின் நிறைய நாடகங்களை போட்டிருக்காரு. அதில் முக்கியமானது வாக்கிங் நாடகம். அதாவது ஐயா காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போவார். அப்போ எதிரில் வர்ற ஜனங்க, ஐயா நீங்களா ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறீங்க ஐயா, உங்கள் தோப்பனார் மாதிரியே பேசா பண்ணுறேன் அப்படின்னு ஐயாவை யதார்த்தமாக வாழ்த்துவாங்க. அதுதான் இந்த வாக்கிங் நாடகம். ஈரோட்டில் அந்த மாதிரி நடந்த ஒரு வாக்கிங் நாடகத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பெண் உள்ளே புகுந்துட்டாங்க. ஐயா ஸ்டாலின் அது தெரியாமல் அந்த அம்மா பாராட்ட போகிறாங்கன்னு நினச்சி பேச்சு கொடுத்துட்டார். ஆனால் அந்த அம்மா சும்மா நிற்க வச்சு வாங்கு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாங்க. ஐயாவால் மூச்சே விட முடியல. இந்த அவமானம் தேவையா? தேர்தல் நேரத்தில் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 கொடுப்பேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு அதை இதை சொல்லி நிறைய பெண்களை ஏமாத்திட்டாங்க. அதோட விளைவு தான் இப்போ பெண்கள் இப்படி கொதிக்கிறாங்க. மக்கள் விளம்பரத்தை பார்த்து ஏமாறா தயாரா இல்லைன்னு ஐயா ஸ்டாலின் இனியாவது உணரணும். அப்புறம் ஸ்டாலின் ஐயா, நமக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றில் எந்த ஒரு சிஎம்ஐயும் ஜனங்க இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டதா நினைவில் இல்லை. 3 வருஷம் திராவிட மாடல் ஆட்சியில் அந்த சாதனையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். இனி வாக்கிங் போகும்போது எல்லாம் சரியாக செட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா மாடல் ஆட்சியோட மானம் சந்தி சிரிச்சிடும். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக காரங்க பேச்சு தேர்தலோட போச்சு. ஆனால் நான் சொல்லலமக்கா, அண்ணன் உதயநிதியே சொல்லியிருக்காரு, அம்மா ஐயான்னு கெஞ்சி ஓட்டு கேட்டாலே ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம். அந்தளவுக்கு 3 வருஷமாக மட்டமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் என்னடானா பெண்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் உதயநிதி மதுராந்தகத்தில் பிரச்சாரம் பண்ணார். வழக்கம் போல கள்ளக்காட்டி கதை சொல்றது, அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு பொய் பேசுறதுன்னு நிறைய பேசிக்கிட்டே இருந்தார். அதை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த பெண்கள் திடீர்னு, தம்பி அந்த டாஸ்மாக கொஞ்சம் மூடுங்கப்பான்னு சொன்னாங்க.
அதுக்கு அண்ணன் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா பயிற்சாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார், போட்டு போட்டீங்க. 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா பயிற்சாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? போட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக ஓட்டு போட்டீங்க? அதிமுக ஓட்டு போட்டீங்க? கேட்டீங்களா? மதுவிலக்கு வாக்குறுதி 2016 தேர்தலோட முடிஞ்சு போச்சான். அன்னைக்கு சொன்னாங்களாம் ஜனங்க ஓட்டு போடலையாம், அதனால அதை செய்ய மாட்டாங்களாம். எப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். அண்ணன் இப்படி ஒரு பதிலை சொல்லுவார்னு பெண்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அண்ணனோட பதிலை கேட்ட பெண்கள் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. இவங்க மதுவிலக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, இன்னும் நிறைய டாஸ்மாகை திறந்து எல்லா குடும்பத்தையும் சீரழிக்கத்தான் போகிறாங்கன்னு பெண்கள் பேசிக்கிறாங்க. பாவம் அந்த அப்பாவி ஜனங்க அதே கூட்டத்தில் இன்னொன்னையும் கேட்டாங்க. தம்பி, மகளிர் உரிமை தொகை வரல, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அண்ணன் என்ன சொன்னாருன்னு பாருங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் 1,000 ரூபாய். மகளிர் உரிமை திட்டமா? 1,60,50,00,000 பேருக்கு கொடுக்க தெரியாதா? இங்க இருக்கிற யாருக்குமே மகளிர் உரிமை தொகை வரலையா? பொம்மை முதலமைச்சரும் வாரிசு அமைச்சரும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்கன்னு பாத்தீங்க. இவங்களே இப்படி இருந்தா கட்சிக்காரங்க எப்படி இருப்பாங்க? திமுக எம்எல்ஏ ஒருத்தர் பொதுமக்களை வாயா போயான்னு ஒருமையில பேசுறாரு, தைரியம் இருந்தா இங்க வான்னு கூப்பிடுறாரு. அந்த கொடுமையை கொஞ்சம் பாருங்க. 2019 ஜெயிச்ச திமுக எம்பிகளா இருக்கட்டும், இல்ல 2021 ஜெயிச்ச திமுக எம்எல்ஏக்களா இருக்கட்டும், தேர்தல் நேரத்துல மக்களை சந்திச்சதோட சரி, அதுக்கு பிற்பாடு மக்களை சந்திக்கிறதே இல்லை. இப்ப மறுபடியும் தேர்தல் வந்ததும் வண்டியை தூக்கிட்டு பிரச்சாரம் பண்ண வந்துட்டாங்க. அந்த வகையில திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிச்சு திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்ப அங்க இருந்த கிராமத்து மக்கள் எப்பவும் வராதவர் வந்திருக்காரு ஆச்சரியப்பட்டு ஆத்திரப்பட்டு, எம்எல்ஏவா இருந்து நீங்க என்னத்தை செஞ்சீங்க, எதுவுமே செய்யாம இப்படி எப்படி ஓட்டு கேட்க வர்றீங்க அப்படின்னு ஆவேசமா கேட்டாங்க. இதை எதிர்பார்க்காத திமுக எம்எல்ஏ கேள்வி கேட்ட பொதுமக்களை ஒருமையில பேசிட்டாரு. இந்த மாதிரி வேலையா உனக்கு என்ன தெரியும்? எம்எல்ஏ என்ன செஞ்சாராம்? பாருங்க, ஓட்டு போட்ட ஜனங்க உரிமையா கேள்வி கேட்கையில பொறுமையா பதில் சொல்லாம வடிவேலி என் ஏரியாக்கு வாயான்னு கூப்பிடுற மாதிரி தைரியம் இருந்தா மேல வந்து பேசுன்னு வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு. மிரட்டி ஜனங்களை பணிய வைக்க முடியுமா? இந்த சலசலப்பால பிரச்சாரம் பாதியிலேயே முடிஞ்சது. திமுக கும்பல் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிட்டாங்க. அப்புறமா உள்ளூர் உடன்பிறப்புகள் கேள்வி கேட்ட மக்களை மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. ஐயா, வட சென்னையில ஓட்டு கேட்க போன திமுக வேட்பாளரை மீனவ மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி விரட்டி விட்டுருக்காங்க. ஐயா, எப்பா நம்ம ஜனங்களுக்கு என்னையா ஆச்சு? எல்லா பக்கமும் திமுக இப்படி விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க, ஏதோ நல்லது நடக்கையா? சரி, வட சென்னையில எதுக்காக விரட்டி அடிச்சாங்கன்னு இந்த செய்தியில பாருங்க. வட சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மீனவர்கள் அதிகமாக இருக்கிற 800க்கு 2 திமுக எம்எல்ஏக்களை கூட்டிக்கிட்டு பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. 800 தாளங்குப்பத்தில் பிரச்சாரம் பண்ணப்ப அங்கே இருந்த பொதுமக்கள், இதுவரைக்கும் எங்கள் ஏரியாவுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க, லோக்கலில் இருக்கிற திமுக கவுன்சிலர் கூட எந்த நல்லதும் பண்ணலைன்னு சொல்லி கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பின்னு எல்லாரையும் ஓட ஓட விரட்டியிருக்காங்க. இதுக்கிடையில் திமுகக்குள்ளேயே கோஷ்டி சண்டை வந்து அடிதடியெல்லாம் வேற நடந்திருக்கு. மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல முடியாமல் மாறி மாறி அடிச்சுக்கிட்ட உடன்பிறப்புகளை கண்ட்ரோலும் பண்ண முடியாமல் திமுக வேட்பாளர் பிரச்சாரத்தை நிறுத்திட்டாரியா? ஜனங்க ஒரு தடவை தான் ஏமாறுவாங்க, ஒவ்வொரு தடவையும் ஏமாற மாட்டாங்கன்றதுக்கு தமிழ்நாட்டில் இப்போ திமுக கும்பலை ஓட ஓட விரட்டுறாங்க பாருங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் தான் சாட்சி மக்கா. மக்கா, தேர்தல் வந்த உடனே கச்சத்தீவை பற்றி பேசுதாங்கய்யா.
பத்து வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக கூட்டணியும் அதை பற்றி பேசுது, பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த பாஜக கூட்டணியும் அதை பற்றி பேசுது. இவங்களுக்கெல்லாம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது இதை மீட்கணும்னு ஏன் தோணலை, இப்போ ஏன் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? இப்போ காங்கிரஸ் மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஒன்று கொடுத்து தான் ஒன்று வாங்க முடியும், தேச நலன் கருதி கச்சத்தீவை கொடுத்தோம்னு சொல்லியிருக்காரு. அது என்ன தேச நலன்னு தெரியல. ஆனால் ஒன்று மக்கா, இவ கடைசி வரைக்கும் கச்சத்தீவை மீட்க போகிறதில்ல, எல்லாமே வெறும் வாய்ப்பு தான். சரி மக்களை, இன்றைக்கு நிகழ்ச்சி தோட முடியுது, நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.